ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 23/2/1923 நூறாவது வருஷத்தை வெற்றிகரமாக கடந்து ரயில் சேவையை வழங்கிட்டு இருக்கு. இந்த தினத்தை கொண்டாடுற விதமாக தாதங்குளம் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ரயில் ஓட்டுநருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சால்வை அணிவிச்சு இனிப்பு வழங்கி கௌரவிச்சாங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, தாதங்குளம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இரவு என்று பாராமல் உற்சாகமாக கலந்து கொண்டனர். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் கடைசி ரயில் 7:30 தாதங்குளம் ரயில்வே ஸ்டேஷனை வந்தடையும். அந்த ட்ரெயின் ஓட்டுநருக்கு சிறப்பான மரியாதை செய்து அனுப்பினர். அதனுடைய காணொளியை தான் நீங்கள் காண உள்ளீர்கள். இது போன்று ரயில்வே ஸ்டேஷன் எங்கெல்லாம் உள்ளதோ இந்த மாதிரி வரவேற்பு கொடுப்பதினால் ரயில் ஓட்டுநர்களுக்கும் ஒரு மன நிம்மதி, அதே போல் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு நிம்மதி. அது மட்டுமல்லாமல், குறைந்த விலையில் ரயில் சேவையை வழங்கி கொண்டிருக்கும் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பேசஞ்சர் ட்ரெயினில் தாதங்குளம் மற்றும் அதை சுற்றியுள்ள வட்டார பொதுமக்கள் அனைவரும் உபயோகித்து கொள்ளுமாறு தாதங்குளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து இப்போ ராமானுஜம்புதூர் போகணுன்னா பஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா 20 ரூபா வரும். அதே இது நம்ம ட்ரெயினில் சீசன் டிக்கெட் எடுத்தோன்னா ஒரு மாதத்துக்கே 180 ரூபா தான் வரும். இது போன்ற பெனிஃபிட் நிறைய ரயில்வேயில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிகிறதில்ல. ட்ரெயினில் சிங்கிள் டிக்கெட்னா 30 ரூபா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீசன் டிக்கெட் எடுத்தால் ரொம்பவே கம்மி. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபா கணக்கில் தான் வருது. 3 ரூபாயில் திருநெல்வேலி வர போய்க்கலாம், அதே 3 ரூபாயில் திருச்செந்தூரும் போய்க்கலாம். அதனால் திருநெல்வேலி திருச்செந்தூர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், தாதன்குளம், கருங்குளம், ராமானுஜம்புதூர், சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் தாதன்குளம் ரயில் நிலையத்தை உற்சாகமாக பயணித்து சிறப்பித்து தருமாறு இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் சிறப்பாக தாதன்குளம் ரயில் நிலையம் செயல்பட்டால் மேலும் பழனி மற்றும் செந்தூர் எக்ஸ்பிரஸும் நிறுத்தம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக கருதுகிறேன். இந்த பொன்னான நிகழ்வில் மிக முக்கியமான ஒன்று தாதன்குளத்தின் அடையாளமாக தெரிவது ரயில் நிலையம் மட்டுமே என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நமது முன்னோர்கள் எவ்வாறு நமது ரயில் நிலையத்தை இன்று வரை வெற்றிகரமாக செயல்பட வைத்தார்களோ அதுபோல் நமது தலைமுறைகளுக்கும் வெற்றிகரமாக செயல்பட வைப்பது நமது கடமை. எனவே அதிகமாக தாதன்குளம் ரயில் நிலையத்தில் பயணிகள் பயணிக்க வழிவகை செய்யுமாறு தாதன்குளம் ஊர் பொதுமக்களிடம் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவின் கீழ் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க